இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. Thank you.
இருக்கலாம். ஆமா சுவாமி, இருந்த போதும் பொழுது ஒழிஞ்சு போயிருந்தா. ஆமா, நான் நாராயணனாக அவதரித்து கிரியதா திரியதா தோதா கலியுகம் என்று சொல்லக்கூடிய யுகமோ நான்கு, நான்கு வேதமோ நான்கு, நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், 64 கல்காணம், 96 தத்துவம், 18 புராணம் என்று சொல்லக்கூடிய புராணங்களை கற்றிருந்த என்னுடைய பெயரோ நாராயணமூர்த்தி என்று அறிந்தாயா என்ன? நாரவாயினி, நாரவாயினி என்ன வார்த்தை முன்பதாக சொல்லியிருக்கேன். என்னப்பா சொன்ன? வாயில் நுழைய மாட்டேன். அடுப்பில் வந்து வரும்போது ஒரு போட்டு வேண்டாம் சொன்ன. போகட்டும், இருந்த போதும் நானும் நாராயணனாக அவதரித்து எனக்கு எத்தனை அவதாரங்கள் தெரியும். ஒரு சில அவதாரம் மட்டும் சொல்கின்றேன், உண்மைதான். எதை சொல்லிக் கொண்டுதான் காலம் போகின்றது. அதுக்காக நான் திரிக்கின்றேன். கையிலிருந்து பிடுங்கிக் கொண்டான். பிடுங்கி என்ன செய்தார்? உடனடியாக திருப்பா கடலிலே குதித்தார். அப்படி திருப்பா கடலிலே குதித்து விட்டான் என்று எண்ணத்தோடு நான் சிந்தித்து பார்த்தேன். மகனாய் பிரம்மதேவன் உடனடியாக வந்திருந்து, தந்தையே, நீங்கள் கொடுத்த 4 வேதங்களை பிடித்துக் கொண்டு திருப்பா கடலையே குதித்தார். என்ன செய்தி? கடலுக்கு செல்ல வேண்டுமானால் நாம் இந்த வடிவத்தை மாற்ற வேண்டும். இந்த வடிவத்தை மாற்றி மீனிட்டு செல்லக்கூடிய மச்ச அவதாரம் எடுக்க வேண்டும். மச்ச அவதாரம் எடுத்து அந்த சோமகாசுரனை மீனாவை சென்று அவனை பிடித்து இழுத்து வந்து அவனிடத்தில இருந்த 4 வேதங்களை பிடுங்கிக் கொண்டு மகனிடத்திலே ஒப்படைத்து, உண்மைதான், அன்று வழிவந்தும் இன்று வரையிலும் எனக்கு மட்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆவலமே உண்டு. அது மட்டுமா? சரி, இன்னும் ஒன்று சொல்லி விடைபெறுகின்றேன். என்ன தெரியுமா? படி என்ன வேண்டும் கேட்டு எப்படி என்ன வேண்டும் கேரளாக்கள் அப்படின்னு தெரிவித்தார்.
ஐயா, நான் எனக்கு தங்குவதற்கு 3 அடி இடம் வேண்டும் என்று கேட்டேன். சாரி, அவன் என்ன சொன்னான்? அடே, நீ பிச்சைக்காரன், 3 அடி இடம் கேட்கின்றாய். உண்மைதான். ஏதோ உட்கார் வந்தாலும் படித்து வேற என்ன கேட்க போயிருந்தான் அப்படி என்று என்னை பார்த்து சிரித்து விட்டு, உடனடியாக உனக்கு 3 அடி இடம் தானே, கவலை வேண்டாம், கலந்து கொள்ள தெரிவித்தார். அப்போது நான் என்ன செய்தேன்? மதவா பிரிக்கணி கேளடா. அகற்றமா.